மன திறந்து பேசுகிறேன் எண் 24 கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன். நரகத்தின் ஒரு காட்சி. நரகத்தில் ஒரு நாள் எல்லாருக்கும் நல்ல மிக சுவையான பால் பாயாசம் ஒரு பெரிய அண்டா நிறையா கொண்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாரும் வேண்டிய அளவு குடித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு சின்ன சங்கடம், எல்லாருடைய கையிலையும் அதை குடிப்பதற்கான ஒரு நீண்ட அகப்பையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அகப்பையினுடைய கைப்பிடி அவருடைய கையோடு சேர்த்து கட்டி வைத்து விட்டார். இப்போது அவர்கள் கையை மடக்க முடியாது. ஆனாலும் அந்த பாயாசத்தின் மேல் உள்ள ஆசை, இச்சை, வெறி, எப்படியாயும் அந்த பாயாசத்தை குடித்து விட வேண்டும் என்று நரகத்தின் வாசிகள் எவ்வளவோ முயற்சிக்கிறார்கள். முடியவில்லை. சுட சுட கோரி மேலே ஊற்றிக்கொள்ளுகிறார்கள். ஒருவரை ஒருவர் பிடித்து கீழே தள்ளி அடிபிடி சண்டை என்று ஒரே பயங்கரமான சூழ்நிலையாக இருக்கிறது. எப்படியோ கடைசியில் அந்த அண்டாவியின் கீழே கொட்டி ஒருவராலும் அந்த பாயாசத்தை குடிக்க முடியவில்லை. பரலோகத்திலே அதே போன்ற ஒரு பால் பாயாசம். பரலோக வாசிகளுக்காக அந்த பால் பாயாசத்தை கொடுத்து அதே சங்கடம் அவருடைய கையிலேயே ஒரு நீண்ட அகப்பையை கொடுத்து அந்த அகப்பையினுடைய கைப்பிடியை அவருடைய கையோடு வைத்து கட்டிவிட்டார்கள். அவர்களாலும் கையை மடக்க முடியாது. ஆனால் அங்கே காட்சி வேறு மாதிரி இருந்தது. அந்த பரலோகவாசி ஒவ்வொருவரும் தங்கள் கையிலிருந்த கரண்டியினாலே அந்த பாயாசத்தை எடுத்து ஒருவேளை தாங்கள் குடிக்க முடியாவிட்டாலும் அன்போடு மற்றவர்களுக்கு ஊட்டினார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு ஊட்டினார்கள். எல்லாரும் சந்தோஷமாக ஒரு சொட்டு பாயாசம் கூட கீழே சிந்தாமல் குடித்து விட்டார். இதுதான் பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இந்த செய்தியை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இணையவழி ஆராதனையிலே நான் பகிர்ந்து கொண்டேன். இதை கேட்ட ஒரு அன்பான சகோதரி மிக அருமையான ஒரு கேள்வியை எழுப்பினார். இது பரலோகத்தின் காட்சியும் அல்ல, நரகத்தின் காட்சியும் அல்ல. இதே போல எல்லாருடைய கைகளும் கட்டப்பட்டிருக்கிறது. ஒருவர் அந்த பாயாசத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறார், எல்லாரும் குடித்து விட்டு போகிறார்கள், அவருக்கு யாருமே கொடுப்பதில்லை, இது என்ன என்று கேட்டார். நான் சொன்னேன், இது பரலோகம் இல்லை நரகம் இல்லை என்றால் இதுதான் பூலோகம் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, அப்படியானால் இதற்குரிய விளக்கம் என்ன என்று கேட்டார். எல்லாருக்கும் ஊட்டினவர்கள் பரலோகம் போவார்கள், யாருக்குமே ஊட்டாதவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். இதுதான் அதனுடைய வேறுபாடு என்று சொன்னேன். பரலோகத்திலேயும் நான் யாருக்கு ஊட்டினேனோ அவர்கள் எனக்கு திரும்ப ஊட்டுவார்கள் என்றல்ல, நான் யாருக்கோ ஊட்டுகிறேன், யாரோ எனக்கு ஊட்டுகிறார்கள். பஞ்சகாலத்திலே எலிசாவுக்கு காகம் ஆகாரம் கொண்டு வந்தாலும் சரி, சாரிபாத் ஊர் விதவியின் மூலமாக அந்த அப்பம் கிடைத்தாலும் சரி, காகமும் இல்லை விதவியும் இல்லை என்றாலும் என் தேவன் கண்டிப்பாக ஒரு தேவ தூதனை அனுப்பியாகிலும் எலியாவுடைய பசியை போக்குவாரே ஒழிய எலியாவை கைவிடவே மாட்டார். பரலோகத்தின் காட்சி நாம் யாருக்கு ஊட்டுகிறோமோ அவர்கள் நமக்கு ஊட்டுகிறார்கள் என்றல்ல, நமக்கு ஊட்டப்படும். பிரியமானவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மிக அழகான அர்த்தமுள்ள வார்த்தைகளை நான் வாசித்து காட்டலாம் என்று நினைக்கிறேன். ஆறுகள் தங்கள் நீரை குடிப்பதில்லை, மரங்கள் தங்களது கனிகளை உண்பதில்லை, சூரியன் தனக்காக ஒளி வீசுவதில்லை, மலர்கள் தங்களுக்காக மனம் பரப்புவது இல்லை, பிறருக்காக வாழ்வதுதான் இயற்கையின் நியதி. நாம் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு உதவுவதற்காகவே பிறந்திருக்கிறோம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். உங்களால் பிறர் மகிழ்ச்சி அடையும் போதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நான் மகிழ்ச்சியாக இருப்பது இன்னொருவர் கையில் இருப்பதில்லை. என்னுடைய மகிழ்ச்சியை நான் இன்னொருவர் கையில் அடகு வைக்க வேண்டியதில்லை. நான் பிறர் மகிழ்ச்சிக்காக வாழ்ந்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பிரியமான இயேசுபிரான் சொன்ன ஒரு வேத பகுதியை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். மலைப்பிரசங்கத்தில் 5:43 நான் வாசிக்கிறேன். உனக்கு அடுத்தவைகளை சிநேகித்து உன் சத்துருக்களை
பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்கிறதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்படி செய்கிறதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உன்னை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? அயக்காரன் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். நஞ்சோம் பண்ணுவோம். எங்கள் ஜீவனை இறக்கம் உள்ள தேவாதிபதி, எல்லாருக்கும் எவ்வளவு கிருபை வேண்டுமோ அந்த கிருபையை பெருகப்படும். அநேக வேலைகளை நாங்கள் சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை ரகசியத்தை நாங்கள் அறியாமல் போய்விடுவோம். மன்னிங்கப்பா. ஆண்டவரே, எப்படியாகிலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கும்படியாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் நாங்கள் வாழும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபையை பெருகப்படும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நல்ல சந்தோஷமா இருங்க. உங்க சந்தோஷம் உங்க மகிழ்ச்சியை இன்னொருத்தர் கையில விட்டு கொடுத்துடாதீங்க. குறிப்பா உங்க சத்துருக்கள், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை சபிக்கிறவர்கள், அவங்க கையில உங்க சந்தோஷம் மாட்டிக்கொள்ள கூடாது. உங்கள் சந்தோஷம் உங்களிடத்துல இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.